ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நான் நீங்கள் பார்க்குறது எம்மியாக இருக்கு இல்லைங்களா? இப்போவே சாப்பிட்ணும் போல இருக்கும். தயிர் சேமியாங்க, பக்காலா பாத் அப்படின்னு சொல்கிற தயிர் சேமியா. இது பண்டிகை நாட்களில், விருந்து நாட்களில் செய்கிறது நம்மள ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழக்கம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய வேலையும் இல்லை, அதிக பொருட்களும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு எம்மியான நல்ல ஃபில்லிங்காக, அதாவது டின்னர் ஃபினிஷ் ஆகும்போது நம்ம எப்போ சாப்பிட்டாலும் சரி, அது காலையில் மத்தியானம் ராத்திரி எப்போ சாப்பிட்டாலும் அந்த ஃபினிஷிங் டைமில் இதை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்குங்க. எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பக்காலா பாத்துங்கிற தயிர் சேமியா ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற கட் சேமியா வாங்கிக்கோங்க. இதுக்கு இதுதான் மேட்ச் ஆகும். இப்போ வாண்டி சூடாக இருக்கு, நம்ம வாண்டியில் வெறும் வாண்டியில் இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து இந்த பக்கம் அடுப்பில் வெந்நீர் வச்சுருக்கேன், அது கொதி வரணும், அதுக்குள்ளே இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்கேன், வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு, அதே போல் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து வாண்டிலேயே அப்படியே வைக்கக்கூடாது, இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தண்ணி நல்லா கொதி வரட்டும். அந்த கொதி வரும்போது ஒரு டிராப் எண்ணெய், இப்படி தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு டிராப் எண்ணெய் விட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சேமியாவில் வந்து சப்புன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு பிஞ்சு. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த எண்ணெய் விடுறதால சேமியா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம சேமியா உப்புமாவும் செய்யும்போது கூட இந்த மாதிரி சேமியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி செய்யும்போது வடிச்சிட்டு நம்ம சேமியா உப்புமா செஞ்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது தண்ணி இன்னொரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தப்புறம் சேமியாவை போட்டுக்கிட்டே கலந்து விட்டுடணும், இல்லைன்னா நமக்கு கட்டி தட்டிடும். அதனால் நம்ம அது மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமையும் இருக்கும், கட்டி தட்டாது உங்களுக்கு. இப்போ இது ஒரு வேகணும் நல்லா, அதாவது இப்போ நம்ம எடுத்து இப்படி கிள்ளினோம் அப்படின்னா கிள்ளுப்படணும், அது மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ இந்த சேமியா வேக வைக்கும்போது தண்ணி வந்து அதிகமாக இருக்கணுங்க. இப்போ நம்ம 1/2 கப் சேமியா போடுறோம் அப்படின்னா 3 to 4 கப் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் வந்து சேமியா நல்லா உருண்டு புரண்டு வேகும். உங்களுக்கு இது மாதிரி சொலண்டு சொலண்டு வேகணும். அப்போ தான் வந்து அது தன்மை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாகியாக நல்லாவே இருக்காது. அதனால் நாம் எவ்வளோ செய்கிறோமோ அதில் 3 to 4 மடங்கு தண்ணி இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி சுற்றி வர்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுத்து இப்படி அழுத்தினோம் அப்படின்னா இது மாதிரி கட் ஆகணும், இது மாதிரி கட் ஆகணும். இப்போ இது கரெக்டாக வெந்து போச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மேலே ரன்னிங் வாட்டர் பச்சை தண்ணி நல்லா இது மாதிரி ஊற்றி விடணும். இப்போ நான் வந்து ஒரு 3 டம்ளர் இந்த சொம்பில் பிடிக்கும், அந்தளவுக்கு நான் தண்ணி விடுறேன் இதில். இப்போ இது வந்து உங்களுக்கு நல்லா சூடு தணிஞ்சு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி செஞ்சுக்கணும் நாம். இப்போ இந்த தண்ணியை நாம் கீழே வடிச்சிடலாம். நல்லா வடிய விட்டுக்கோங்க, தண்ணி இல்லாமல் வடிய விட்டுக்கோங்க. நான் இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் செய்யணுங்கிறதுக்கோசம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சூடு கூட உங்களுக்கு இதிலேருந்து போயிடும். இப்போ இது அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நாம் வந்து இந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வழுக்கிட்டு வர்றதை அப்படியே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இருக்கணுங்க, முத்தையாக இருக்கக்கூடாது. அதுக்கோசம் நான் இதை சொல்கிறேன். இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளித்தம் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் நெய் விட்டுக்கிறேன், ஒரே ஒரு ஸ்பூன், ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு மட்டும்தான். இது கரையட்டும், நெய் கரையட்டும். இப்போ நெய் சூடானதுமே கடுகு பொரிஞ்சதுமே இதில் வந்து நம்ம விருப்பம்னா பருப்புகள் போட்டுக்கலாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. நான் முந்திரி மட்டும் சேர்க்குறேன். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான்,
எது வேணுமோ அது நாம போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பும் போட்டுக்கலாம், ஜஸ்ட் முந்திரி மட்டுமும் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ இதில் பச்சை மிளகா, ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அனல் வந்து கம்மியாக வச்சியே நல்லா அதை பொறிச்சுக்கோங்க. அனல் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா மேலே ப்ரௌனாக மாறிடும், உள்ளே வந்து உங்களுக்கு பருப்பு வெந்திருக்காது. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு நிமிஷம் அப்படியே இந்த தாளிக்கிற கரண்டிலேயே வச்சோம் அப்படின்னா இன்னும் செவந்து போயிடும். நான் பாருங்க, அதுக்கே அனல் ரொம்ப படாமல் இருக்கணுங்கிறது கோசம் இப்படி கரண்டியை வந்து அனல்ல இருந்து தூக்கி வச்சிருக்கேன். இப்போ இதில் கட் பண்ண இஞ்சி பார்த்தீங்களா, கொஞ்சமாக இது மாதிரி இஞ்சி போட்டோம் அப்படின்னா நல்லா ஜீர்ணமாகும். அந்த ஒரு நம்ம பார்ட்டி டைமில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூட, இதை செஞ்சோம் அப்படின்னா கூட எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னா கூட ஹெவினஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த தாளித்தத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் சிலிப்பி வச்ச தயிர் பாருங்கள், நல்ல கெட்டியான தயிர் இது மாதிரி சிலிப்பி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, நாம் வந்து உடனே பரிமாறுறோம் அப்படின்னா ஃபுல்லாக தயிர் போட்டுக்கலாம். இல்லை நம்ம லஞ்ச் பாக்ஸு கொடுக்குறோம், இல்லை ஒரு பரிமாறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நம்ம செய்கிறோம் அப்படின்னா மொத்தம் பால் விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் விடணும். இப்போ வந்து நான் உடனே இப்போ சாப்பிட்ற டைம், எனக்கு இப்போ வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது 2 மணி, அதனால நான் வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நான் சிலிப்பி வச்ச தயிர் அப்புறம் கொஞ்சம் பால். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த ஆடையோட சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம ஆடை இல்லாமல் அதாவது இந்த க்ரீம் இல்லாமல் பால் மட்டும் கூட நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் இந்த கரண்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதுக்கு எப்படி அப்படின்னா நிறைய இழுக்கும், பால் தயிர் நிறைய இழுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இதுக்கு பாலும் தயிரும் சேர்த்திக்கணும். இப்போ நாம் இதில் கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி போட்டாதாங்க அழகே. இதில் நமக்கு விருப்பம்னா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். இப்போ நல்லா சூடு ஆறின பால் இது. இப்போ வந்து நம்ம இது ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா இறுகிடும். நம்ம லஞ்ச் டைமுக்கு கலந்துட்டு லஞ்சுக்கெல்லாம் டைனிங் டேபிளில் ரெடி பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு சூப்பரான தயிர் சேமியா ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு அக்கேஷனாக நம்ம செய்யலாம், வீட்டில் விருந்தாளிங்க வந்தாலும் செய்யலாம், ஒரு பார்ட்டி டைமில் நைட்டில் டின்னருக்கு வந்து ஒரு 4 வெரைட்டி டிஃபன்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம், அப்போ வந்து அதில் சாதத்தை புகுத்துறதுக்கு நமக்கு மனசு வராது. இது மாதிரி பக்காலபாத் தயிர் சேமியா செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டின்னர் வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு வயிறு ரொம்பினா மாதிரி ஒரு திருப்தியாக நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு பக்காலபாத்தை. கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை சக்கரை கூட சேர்க்கலாம். சக்கரை சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், அதுக்கோசம் சக்கரை சேர்க்கலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அருமையாக இருக்கு இல்லைங்களா. தேங்க்யூ.